ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோட் படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் பார்க்க போயிட்டுருக்குறோம். இங்கே அமெரிக்காவில் இப்போ வந்து 7:00 ஈஸ்டர்ன் டைமு, ஸோ வென்ஸ்டே ஈவினிங்கு. அநேகமாக அது இந்தியாவில் வந்து காலையில் ஒரு 4 to 4:30 இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். வாங்க உள்ளே போய் எப்படி நாங்கள் கோட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு காமிக்கிறோம். ஷோ நாங்கள் வந்து ரீச் ஆகிற 6:47 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க் பண்ணிட்டு ஓடுறதுக்கு. இன்றைக்கி ஈவினிங் வந்து டிராஃபிக் இன்னுமே அதிகமாக இருக்குது, எல்லோரும் கோட்டு போகிறாங்களான்னு தெரில. இப்போ நான் போகிற தேட்டர் வந்து நிறைய படம் ஹிட்டாக இருக்குங்க. அந்த தேட்டரில் நான் பார்த்த படம் அதில் எல்லாமே வந்து பயங்கர ஹிட்டான படங்கள் தான் பார்த்துருக்கேன். ஸோ கோட்டும் ஹிட்டாகவும் நினைக்கிறேன், பார்ப்போம். அதுதான் அந்த மால் ஆஃப் ஜார்ஜியா இங்கே தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மால் இன் ஜார்ஜியா. இந்த தியேட்டர் வந்து மேலே தான் இருக்குது, ஸோ அங்கே தான் போகணும். இங்கே பாருங்க கோட்டு. இப்போ நாம் பார்க்குறது வந்து இது வந்து 9:45 வந்து ஐமேக்ஸில், பட் நாங்கள் பார்க்குறது வந்து நார்மல், இது வந்து அது வந்து 7:00. QR கோடு இதில் தான் காமிக்க போகிறோம். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐம் குட். தன் தி ஹாலே டு யுவர் ரைட். ஓகே, தேங்க் யூ. அவ்வளோதான், செக் இன் பண்ணியாச்சு. எங்கே எந்த ஸ்க்ரீன் சொல்ல பார்க்கலாம் கரெக்டாக? குட்டி தளபதி ஃபேன், நீ தான் கண்டுபிடிக்க போகிற. திஸ் ஒன் கண்டுபிடிச்சியா? Can be extremely difficult for young homeowners turning into their parents. Oh, are you done with this? படம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தோம். அந்த 3 hours வந்து உண்மையிலே நான் வந்து உள்ளே போகும்போது 3 hours எப்படா படம் இருக்க போகுதுன்னு முதல்ல நினச்சேன், பட் சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும், செம்மையாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஹைலைட் என்னென்னா வந்து ஸ்டார்டிங்லேருந்து எல்லா கேரக்டரையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேப்டன் ஆகட்டும், இல்லை வேறு யாருன்னா எவ்வளோ கேரக்டர் உள்ளே கொண்டு வரேன். எனக்கு தெரிஞ்சு தலை அஜித் மட்டும்தான் இதில் வரல, மீது எல்லோரும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பேரும் கொண்டு வந்து கொண்டு வரணுன்றதுக்காக அவங்க கொண்டு வர மாதிரி தெரியல, எல்லாமே கரெக்டாக மேட்ச் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அதை வந்து ஒரு கேரக்டர் தான் நீங்கள் பார்ப்பீங்களே தவிர, அது வந்து ஒரு என்ன தான் ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்களாம் இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் வந்து பார்க்கும்போது என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு கேப்டன் வர்றாரு, அப்புறம் மோகன் அதுக்கு முன்னாடி வர்றாரு, நம்ம யாரடா பார்க்குறது, எல்லோரும் பயங்கரமான ஆளுங்க, யாரை ரசிக்கிறதுனே இதில் டக்கு 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 டக்குன்னு எல்லோரையும் கடகடன்னு எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் கேப் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நாங்கள் என்ஜாய் பண்ணி விசில் அடிச்சு இன்னும் டைம் கொடுத்துருக்கலாம். ஸோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது ஓவராலாக வந்து படம் செம்மையாக இருந்ததுங்க. விஜய் தளபதி வந்து என்ன சொல்கிறது, அந்த ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் வரும், ஸ்டார்டிங்லேயும் சரி, ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி, செகண்ட் ஹாஃப்லேயும் சரி, அந்த எமோஷனல்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த என்ன சொல்கிறது, அந்த டியர்ஸ் வரும் அந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. ஸோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிற தளபதி வெங்கட் பிரபு, உங்களுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் வந்து இது வந்து வேறு மாதிரி எடுத்துருக்கீங்க. அதாவது அது கொஞ்சம் அங்கங்கே சின்ன சின்ன லேக்ஸ் தான் இருக்குமே தவிர படம் ஃபுல்லாக அவ்வளோ வந்து இதாக போயிருக்கு. ப்ளஸ் நீங்கள் வந்து அந்த கேரக்டர் வந்து எல்லோரையும் கூட்டு வந்துருக்கீங்க பாருங்கள், அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தேங்க்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், இனிஷியலாக வந்து இப்போ முன்னாடி அந்த எஸ்பிபியாக இருக்கட்டும், இல்லை இவங்களோட சிஸ்டராக இருக்கட்டும், எல்லோரையும் வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, அதே மாதிரி சில பேரை ஏஐயில் கொண்டு வரதுலாம் வந்து அவங்களை நினச்சி நீங்கள் வந்து அதுக்காக பண்ணியிருக்கீங்க பாருங்கள், அதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். வாய்ப்பே இல்லைங்க, செம்ம ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. தளபதி வந்து வேறு மாஸ் லெவலில் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக பயங்கரமான ஹிட்டு தான். இது வந்து நான் வந்து கோட்டுன்னு சொல்ல மாட்டேன், இது வந்து கண்டிப்பாக இது லைன் தான். இது கோட்லாம் வந்து வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்குது, செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நாள் கழிச்சு அந்த இது என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் டே ஃப்ரெஷ் ஷோ வந்து அமெரிக்காவில் தளபதி படம் பார்த்து இவ்வளோ ஹாப்பியாக. இப்போ பாருங்கள் நைட் வந்து 10:30 ஆகுது. ஸோ செம்ம என்ஜாய், எல்லாருமே பயங்கரமாக வந்து எல்லாம் இது பண்ணிட்டு தான் போனாங்க. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும், செம்மையாக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரு வாய்ப்பே இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குங்க. அது வந்து உங்களுக்கு வந்து போரே அடிக்காது, ஏன்னா அதுக்கு ஒரு மெயின் காரணம் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும், அதுக்கப்புறம் அந்த அது ஷூட் பண்ண விதமாக மட்டும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே, ஆக்ட் பண்ணவங்க எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க.
முக்கியமாக வந்து பிரசாந்த் பற்றி சொல்லி ஆகணும். நம்மளுக்கு தெரியும் தளபதியும் பிரபுதேவா எப்படி டான்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். பிரசாந்தும் அந்த காலத்தில் நம்ம எப்படி டான்ஸ் சூப்பராக பண்ணுவாருன்றது தெரியும். ஆனால் இவ்வளோ ஒரு காலம் கழித்து ஒரு படம் நடிக்கிறாரு, நான் சும்மா வந்தாலே நம்மளை பார்ப்பாங்க, நம்மளுக்கு ஃபேன்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்காம இவ்வளோ ஆர்டர் பண்ணி அவர் டான்ஸை போய் பாருங்கள். நீங்கள் ரெண்டு பேர் ஆடும்போது அந்த மூணு பேர் அந்த ஆடுற டான்ஸ் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார். அவ்வளோ ஸ்டெப்பு வந்து, அவ்வளோ ஃபாஸ்ட் மூமெண்ட் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஆக்டிங் கூட பயங்கரமாக இருக்குது படம் ஃபுல்லாக வந்து. நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன், பிரசாந்த் வந்து விஜய்க்கு நம்ம வந்து தளபதிக்கு அவர்கிட்ட வந்து நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் கொடுத்தா, அதே மாதிரி அவங்களுமே வந்து விஜய்க்காக வந்து வந்து இது நடித்து கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து உண்மையிலே வந்து அந்த அந்த பாண்டிங் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த ஃபீலிங் உங்களுக்கு தெரியுங்க. ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஸுங்களாம் எப்படின்னு ஒரு 30-40 வருஷமாக பழகுறாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் பெரிய இருக்காது, ஏதோ அவங்க அப்படியே சேர்ந்து அப்படியே பேசிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த லெவலுக்கு அவங்க வந்து ரொம்ப ஈடுபாடாக பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து நிறைய சர்ப்ரைஸ் இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே வந்து தெரியும், எல்லாமே வந்து நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது. ஸோ படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள், உண்மையிலே என்ஜாய் பண்ணுவீங்க. பசங்களாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். எல்லாமே மிக்ஸ் பண்ணி தாங்க எடுத்திருக்காங்க, காமெடி ஆகட்டும் இல்லை சீரியஸாக இருக்கட்டும் இல்லை ஆக்ஷன், எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த ஏஐயில் வந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். விஜய் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏழு உண்மையிலே கொண்டு வந்தாங்களா இல்லை அவர் வந்து அப்படியே நடித்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, அவர் சின்ன வயசில் அப்படியே இருக்காருங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம அந்த ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருப்போம் விஜய், ஸோ அந்த லெவலுக்கு வந்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் அந்த படம் பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக இது நம்மளுக்கு ஏன் தெரியுமான்ற ஒரு எனக்கே வந்து ஒரு மாதிரி இருந்தது. போக போக பார்த்தா அந்த கேரக்டர் அப்படியே வந்து நீங்கள் அது ஏன்னே நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பயங்கரமாக வந்து இது வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதை வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து இமேஜின் பண்ணி இப்படி ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அது விஜய் சாரே வந்து நடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர்லையும் அதை வந்து ஏஐக்கு அந்த ப்ரொடியூசரும் சப்போர்ட் பண்ணி இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா அதோடய அவுட் புட் கண்டிப்பாக இருக்குது. உண்மையிலே வந்து செம்ம எட்டுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், எல்லோரும் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனல்லே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.